வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இப்போ பொது தமிழ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு, இது அடுத்த வீடியோ, இது அதனுடைய தொடர்ச்சி தான். பார்க்கலாம் வாங்க. திருச்செந்தீர் கலம்பகத்தில் பாடப்பட்டுள்ள நான்முகன் பற்றிய தவறான கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ பெயரலை பற்றி தெரிந்தவன், பிரணவ குரலை பற்றி தெரிந்தவன். நான்முகனை சிறையில் அடைத்தவர் யார்? முருக பெருமான். நான்முகனை சிறையில் அடைத்தவர் முருக பெருமான். முக்குடற்பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார்? முக்குடற்பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார் என தெரியவில்லை. முக்குடற்பல்லு கூறும் மதன்மத்தர் யார்? முக்குடற்பல்லு கூறும் மதன்மத்தர் சிவபெருமான். திருநெல்வேலி முக்கூடலில் கூடாத ஆறு எது? வைகை ஆறு. திருநெல்வேலி முக்கூடலில் கூடாத ஆறு வைகை ஆறு. முக்கூடற்பல்லில் பாடப்படுகின்ற மருதீசர் வீற்றிருக்கும் ஊர் எது? மருதூர். முக்கூடற்பல்லில் பாடப்படுகின்ற மருதீசர் வீற்றிருக்கும் ஊர் எது? மருதூர். முக்கூடற்பல்லு மூலம் தெரிய வருவது இவை அனைத்துமே. என்னென்னா, அக்கால பல்லர் மக்களின் உழவு தொழில், அக்கால பல்லர் சமுதாயம், சங்ககால மருத நிலவலம், அப்புறம் ஒன்பது மணிகளில் சேராதது எது? பொன். ஒன்பது மணிகளில் சேராதது பொன். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமர குருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றியவர் குமர குருபரர். எமது குமரகுருபரர் இயற்றிய நூல் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா, காவடி சிந்து வந்து அவர் இயற்றிய நூல் இல்லை. காவடி சிந்து அவர் இயற்றிய நூல் இல்லை. இவற்றில் குமரகுருபரர் இயற்றிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதில் அவர் இயற்றிய நூல் தான். சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை, நீதிநெறி விளக்கம், மூணுமே அவர் இயற்றிய நூல்கள். அடுத்தது, பிள்ளைத்தமிழ் பற்றிய தவறான கூற்று எது? பிள்ளைத்தமிழ் பற்றிய தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பார் பிள்ளைத்தமிழ் மட்டுமே உண்டு. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் மட்டுமே உண்டு. முத்துக்குமாரசாமி பல்கலைக்கழக பிள்ளைத்தமிழில் எங்கு எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது? இதில் வந்து புள்ளிருக்கு வேலூர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் எங்கு எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது? புள்ளிருக்கு வேலூர். உழவு தொழில் செய்து வரும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறும் நூல் பல்லு. உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறும் நூல் வந்து பல்லு. இவற்றில் பொருத்தமான இணை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே தான் வரும். திருவைகுண்டம் குமரகுப திருவைகுண்டம், செய்யகொண்டார் தீபங்குடி, சுந்தரார், திருநாவலூர், அப்படி எல்லாமே வந்து பொருத்தமான இணை தான். முத்தொள்ளாயிரம் இந்தில் இந்த வேந்தனை பற்றிய பாடல் இடம்பெறும்பில்லை, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லவன். முத்தொள்ளாயிரத்தில் வந்து இந்த வேந்தனை பற்றிய பாடல் இடம்பெறும்பில்லை, பல்லவன். முத்தொள்ளாயிரத்தில் பெரும் பகுதி நூலின் வாயிலாக கிடைத்தது, அது என்னென்னா புற திரட்டு. முத்தொள்ளாயிரத்தில் பெரும்பகுதி இந்த நூலின் வாயிலாக கிடைத்தது புற திரட்டு. முத்தொள்ளாயிரம் பற்றிய இது தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தா, ஆசிரியர் புகழேந்தி புலவர். முத்தொள்ளாயிரம் பற்றிய இது தவறான கூற்று, ஆசிரியர் புகழேந்தி புலவர். நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவர் யாரின் முத்தொள்ளாயிரம் கூறுகிறது? பாண்டியன். நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவர் யாரின் முத்தொள்ளாயிரம் கூறுகின்றது? பாண்டியன். சோழ மன்னன் எதனை காக்க தன் தசையை அளித்தான் என முத்தொள்ளாயிரம் கூறுகிறது? எதுனா புறா. சோழ மன்னனின் அடையாள சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலி. சோழ மன்னனின் அடையாள சின்னம் வந்து புலி. ஆயிரக்கணக்கான போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு பரணி என்று பெயர் புலி.
அடுத்தது இதில் கலிங்கத்து பரணி பற்றிய தவறான கூற்று எது? கலிங்க நாட்டின் வெள்ளை கூறியது, கலிங்க நாட்டின் வெற்றியை கூறியது. சோழ மன்னன் எதனை காக்க தன் தசையை அளித்தான்? அதை பார்த்துட்டோம் நம்ம. அடுத்தது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்றவர் அறிஞர் அண்ணா. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்றவர் அறிஞர் அண்ணா. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் வந்து ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் இயற்றாத நூல் எது? பன்னீர் பாட்டியல். ஜெயங்கொண்டார் இயற்றாத நூல் எது? பன்னீர் பாட்டியல். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பாராட்டியவர் வந்து பல பட்டாடை சொக்கநாதர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பாராட்டியவர் பல பட்டடை சொக்கநாத புலவர். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு எதனை தூது விட்டால்? இதுக்கு ஆன்சர் வந்து தமிழ் மொழியை. தமிழ் வீடு தூது பற்றிய தவறான கூற்று எது? இது நாசிரியர் தேரையர். இது நாசிரியர் தேரையர். இவற்றில் எந்த பாவகையை வயலின் வரப்பாக தமிழ் வீடு தூது கூறுகிறது? இவை அனைத்துமே ஆசிரியப்பா, களிப்பா, வெஞ்சிப்பா. தமிழ் வீடும் தூது பற்றிய தவறான கூற்று எது? கண்ணை குருடாக்க கம்பன். கண்ணை குருடாக்க கம்பன். பயிர்களில் இடையே வளரும் களை எதுவென தமிழ் விடுத்துவது உரைக்கிறது? போலி புலவர்கள். பயிர்களின் இடையே வளரும் களை எதுவென தமிழ் விடுத்துவது உரைக்கிறது? போலி புலவர்கள். கலிங்கத்து பரணியில் எதன் வாய் வெந்து உலர்ந்து விட்டதாக கூறப்படுகிறது? கூறப்பட்டுள்ளது மான். நந்தி கலம்பகம் பாட்டுடை தலைவன் யார்? மூன்றாம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் பற்றிய தவறான கூற்று எது? காலம் இரண்டாம் நூற்றாண்டு. காலம் இரண்டாம் நூற்றாண்டு. சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை கூறும் நூல் வந்து ஆ மற்றும் ஆ, பன்னீர் பாட்டியலும், வச்சநந்தி மாலையும். வச்சநந்தி மாலையும். இவற்றில் சிற்றிலக்கியங்கள் பற்றியான சரியான கூற்று எதுன்னு பார்த்தோமே எல்லாமே வந்துடும். வடமொழி சிற்றிலக்கியங்கள் பிரபந்தங்கள் எனப்படும். நாயக்கர் காலம், சிற்றிலக்கிய காலம், சிற்றிலக்கியங்கள் 96. முத்தொள்ளாயிரம் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தா இவை அனைத்துமே கொடுத்துருக்கு. வனப்பு வகையை சேர்ந்தது. மூவேந்தர்களின் பெயரை குறிப்பிடாமல் பொதுவாக குறிப்பிடப்படுகிறது. இது எல்லாமே வந்து அதனுடைய ஆன்சர். இவற்றில் பொருத்தமான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே தான். அழகர் கிள்ளை வீடு தூது, பல பட்டடை சொக்கநாத பிள்ளை, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர், பெத்லகம் குருவஞ்சி, தஞ்சை வேதநாயக சாத்தியார், அனைத்துமே தான் ஆன்சர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தச்சநல்லூர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். இவர் இரு பொருள் அமைய நகை சுவையுடன் பாடுவதில் வல்லவர், காலமேக புலவர். இவர் இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர், காலமேக புலவர். பாஞ்சாலி சபதம் எதை தழுவி பாரதியார் எழுதினார்? பாஞ்சாலி சபதம் வந்து எதை தவறி எழுதினார்னா வியாசரின் பாரதம். வியாசரின் பாரதம். இதில் பாஞ்சாலி சபதம் பற்றிய தவறான கூற்று எது? இராமாயண கதையை உள்ளடக்கியது. இராமாயண கதையை உள்ளடக்கியது. பாண்டவர் நாடு அழியும் பாவச் செயலுக்கு தானும் துணை புரிய நேரத்தை எண்ணி வருந்தியவர் யாரென பாஞ்சாலி சபதம் கூறுகிறது? விதுரன். பாண்டவர் நாடு அழியும் பாவச் செயலுக்கு தானும் துணை புரிய நேர்ந்ததை எண்ணி வருந்தியவர் யாரென பாஞ்சாலி சபதம் கூறுகிறது? விதுரன். பாண்டின் மக்கள் பாண்டுவின் மக்கள் ஆட்சி செய்யும் மாநகர் எதுவென பாஞ்சாலி சபதம் கூறுகிறது? இந்திர மாநகர். இந்திர மாநகர். பாஞ்சாலி சபதம் இந்த பாவகையை சார்ந்தது? விருத்தப்பா. பாஞ்சாலி சபதம் இந்த பாவகையை சார்ந்தது? விருத்தப்பா. பாஞ்சாலி சபதம் எத்தனை சரகங்கள் உள்ளது? என்ன ஆன்சர்னால் 5. அதுக்கு 5. அடுத்தது பாஞ்சாலி சபதம் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தா அனைத்துமே வந்துடும். சபத சுருக்கத்துடன் முடிவடைகிறது. பாரத நாட்டை பாஞ்சாலியாக உருவப்படுத்தப்பட்டுள்ளது. பாஞ்சாலி சபதம் சிறுகாப்பியமாகும். இவை அனைத்துமே இதனுடைய ஆன்சர் தான். பாஞ்சாலி சபதத்தில் பாரத தாயின் துன்பத்தையும் வீர போராட்டத்தையும் உருவகமாக கண்டார் பாரதியார் என பாராட்டியவர் வந்து மு வரதராசன். காலமேக புலவர் பற்றிய பொருத்தமற்ற கூற்று எது? தஞ்சை ஒரத்த நாட்டில் பிறந்தவர். தஞ்சை ஒரத்த நாட்டில் பிறந்தவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.